கத்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா உறைந்த மலையின் பண்டசாலை. உறைந்த மலையின் பண்டசாலைகளுக்குள் நீ பிரவேசித்தாயோ? மேற்கூறப்பட்ட தேவ வாக்கியத்தின் அடிப்படையில் உறைந்த மலைக்குள் பொக்கிஷங்கள் இருக்கிறது என்பது போல் தோன்றுகிறது. தேவனுடைய வசனத்தில் உறைந்த மலை என்பது தூய்மைக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தால் உறைந்த மலை போல் வெண்மையாக்கும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்று நாம் வாசிக்கிறோம். இதிலிருந்து ஜீவியத்தின் தூய்மையானது விலையேற பெற்ற பண்டசாலையாக, அதாவது விலையேற பெற்ற பொக்கிஷமாக இருக்கிறது என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். பனி எப்போதும் குளிர்ச்சியானது. பரிசுத்த ஜீவியம் செய்கிறவர்கள் கடுத்துயரார்ந்த சூழ்நிலைகளிலும் கூட சாந்தமுள்ளவர்களாகவும் மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். பனித்துளியானது ஒளி ஊடுருவில் செல்ல கூடியதாக துலாம்பரமானதாகவும் பளிங்கை போல தெளிவானதாகவும் இருக்கிறது. நாம் உண்மையாகவே ஜீவியத்தின் தூய்மையை நேசிப்போமாயின் புறம்பே ஒன்றை வெளிப்படுத்திக் கொண்டு உள்ளேயோ வேறு விதமாக இருக்க மாட்டோம். பளிங்கை போன்ற ஒளிவு மறைவற்ற துலாம்பரமான சுவாபமுள்ளவர்களாயிருத்தல் என்பது மறைவான பாவங்களோ மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் அசுத்தமான நோக்கங்களோ அற்றவர்களாயிருத்தல் ஆகும். பனையானது சூரிய வெளிச்சத்தில் உருகிறது. அவ்விதமாகவே பரிசுத்தத்தை நேசிக்கிறவர்களின் இருதயங்கள் எப்போதும் தேவ சமூகத்தில் உருகுகின்றன. தேவ ஜனங்களில் அநேகர் பரிசுத்த ஜீவியத்தில் உள்ள பொக்கிஷங்களை அனுபவியாதவர்களாயிருக்கின்றனர். பண்டசாலைகள் உனக்குள் பிரவேசித்திருக்கின்றனவே என்பதல்ல, பண்டசாலைகளுக்குள் நீ பிரவேசித்தாயோ என்பதே தேவன் யோபினன் கேட்ட கேள்வியாகும். சமுத்திரம் உனக்குள் பிரவேசிப்பதும் நீ சமுத்திரத்திற்குள் குதிப்பதும் இரு வித்தியாசமான காரியங்கள் ஆகும். அதுபோன்று பரிசுத்தம் உனக்குள் பிரவேசிப்பதற்கும் நீ பரிசுத்தத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் இடையே வித்தியாசம் இருக்கிறது. நீ தேவனுடைய பரிசுத்தத்திற்குள் பிரவேசிக்கும் போது நீ தேவனுடைய பரிசுத்தத்தின் சமுத்திரத்திற்குள் அமர்ந்திருக்கிறாய். அந்த சமுத்திரமானது உன்னை சூழ்ந்திருக்கிறது, உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது, உன்னை முடிசூட்டி கொண்டிருக்கிறது. அது நீ தேவனை உனக்கு சொந்தமாக்கிக் கொள்வதை பார்க்கலும் மேலான ஒன்றாகும். அது தேவன் தாமே உன்னை முற்றிலுமாக தமக்கு சொந்தமாக்கிக் கொள்வதாகும். நீ தேவனுடைய கிருபையை முற்றிலுமாக அனுபவித்துக் கொண்டிருக்க கூடும். ஆனால் சகல கிருபையும் பொருந்திய தேவனையே நீ அனுபவித்து மகிழ்வது என்பது அதை காட்டிலும் மென்மையானது. அன்பான தேவபிள்ளையே, நீ ஏன் உறைந்த மலையின் பண்டசாலைகளுக்குள் பிரவேசிக்க கூடாது? ஜீவியத்தின் தூய்மையாக இப்போஷ சாலைக்குள் பிரவேசிப்பதற்காக நீ ஏன் இப்போது தானே உன்னை அர்ப்பணிக்க கூடாது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.